ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஒரு ஐடியாவோடு வருவாங்க. அதிகமான ரிஸ்க் எடுத்தால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கும், அதிகமான ரிஸ்க்கை ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் எடுப்போம். நமக்கு எப்படியும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரொம்ப நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் சிலர் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு மாதிரி நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உண்மையாகவே லாபம் அதிகமாக வருமா இல்லையான்றது தான் டேட்டாவோட பார்க்க போகும். எல்லாமே சரிதான், இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லாஸ்ட் கேப் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். எது ஸ்மால் கேப், எது மிட் கேப், எது லாஸ்ட் கேப், இந்த கிளாசிபிகேஷன் எனக்கு தெரியாதுன்னீங்கன்னா அதுக்கான விடையையும் இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பூசன். இந்த சேனல்ல நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோ ஷேர் பண்ணப்படும். உங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரியான இதர டாபிக்லயுமே நிறைய வீடியோ ஷேர் பண்ணப்படும். இந்த சேனல்ல ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கு மேல பாத்திருக்கீங்க, அந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதுக்கான சைன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, முதல்ல ஸ்மால் கேப், மிட் கேப், லாஸ்ட் கேப் இது மூணுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, எந்த கம்பெனியை ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க, எது மிட் கேப், எது லாஸ்ட் கேப்ன்றது தெரிஞ்சுப்போம். பொத்தாம் பொதுவாக சின்ன கம்பெனியை ஸ்மால் கேப்னுவாங்க, பெரிய கம்பெனி லாஸ்ட் கேப்னுவாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத மிட் கேப்னுவாங்கன்றது எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு புரிதல் தான். ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு கரெக்டான டெஃபினேஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த டெஃபினேஷனை மார்க்கெட் கேப் வச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் கேப்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு கம்பெனி பப்ளிக்காக லிஸ்ட் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஒரு சில நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் டோட்டலாக வெளியில் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு அசியூம் பண்ணிப்போம், அதை நான் பப்ளிக்லி லிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த கம்பெனியோட வேல்யூவே 1000 ரூபாய் தான் அசியூம் பண்ணிப்போம். உண்மையான கம்பெனிக்கு அந்த வேல்யூல இருந்தால் லிஸ்ட் பண்ண முடியாது, எக்ஸாம்பிள்ன்றதுனால 1000 ரூபாய் அசியூம் பண்ணிப்போம். அந்த 1000 ரூபாயில 500 ரூபாவை பப்ளிக்கு ஷேர்ஸாக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், அதுவும் 500 ஷேர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா ஒரு ஷேரோட விலை 1 ரூபாய். இப்போ பப்ளிக்ல இருக்க எல்லார்கிட்டையும் இந்த ஷேர் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு, 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்திலயோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 1 ரூபான்ற ஷேர் இன்னைக்கு 10 ரூபாவா மாறிடுச்சு. இப்போ அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட விலையை இருக்க எல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப். அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 10 ரூபா × 500 ஷேர். இந்த மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து தான் அந்த கம்பெனி ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா டிஃபைன் பண்ணுவாங்க. இந்தியாவில லிஸ்ட் ஆயிருக்க எல்லா கம்பெனியும் எடுத்து அதோட மார்க்கெட் கேப் படி அரேஞ்ச் பண்ணா இருக்கிறதுலயே அதிகமான மார்க்கெட் கேப் கொண்ட மொதல் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வர 150 கம்பெனியை மிட் கேப்னும், அதுக்கு கீழே இருக்க எல்லா கம்பெனியுமே ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்கான டெஃபினேஷன். இப்ப நம்ம உதாரணத்துக்கு 4 டிஃபரெண்ட் இண்டெக்ஸஸ் எடுத்துப்போம். முதல்ல இந்த 3 கேட்டகரியுமே கலந்த ஒரு கேட்டகரி தான் ஃபிளெக்சி கேப். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கலவை தான் ஃபிளெக்சி கேப்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸ். இதுல இந்தியாவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ் இருக்கும். முதல் 100 கம்பெனி லார்ஜ் கேப், அடுத்த 150 மிட் கேப், அது கீழே இருக்க 250 ஸ்மால் கேப். அதே மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸும், ஸ்மால் கேப் இண்டெக்ஸும், லார்ஜ் கேப் இண்டெக்ஸையும் எடுத்துப்போம். இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தோட ரிட்டர்ன்ஸுமே 2006 டேட்டால இருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நவம்பர் 2006 இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றத பார்ப்போம். நிஃப்டி 500 இண்டெக்ஸ் 369% ஓவரால ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் 352%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 342%, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 366% கொடுத்துருக்கு. சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸ் 369%, மிட் கேப் இண்டெக்ஸ் 352%, ஸ்மால் கேப் 342, நிஃப்டி 50 366. இந்த டேட்டால இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ஆன் அ லாங் டேர்ம் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இது எல்லாமே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கல. சொல்ல போனா லார்ஜ் கேப்பும் அந்த மிக்ஸ் ஆன ஃபிளெக்சி கேப்பும் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம இங்க பார்த்தது இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ். இண்டெக்ஸ்ன்றது குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்ச ஒரு ரிட்டர்ன்ஸ். மேபி நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல பெரிய பெரிய வின்னர்ஸோ இல்ல பெரிய பெரிய மூவர்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்க லார்ஜ் கேப்லயுமே பார்க்கலாம். பர்டிகுலர் ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் லார்ஜ் கேப்பை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆன் அ லாங்கர் ரன் அது ரொம்ப பெரிய சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல மோஸ்டா ஸ்டேபிளான கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால அதோட மூவ்மெண்ட்ஸோ இல்ல அதோட வாலட்டாலிட்டியோ இந்த ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப் மாதிரி இருக்காது. ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப் ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப வாலட்டைலா இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அதோட வேல்யூமே ரொம்பவுமே கிராஷ் ஆகும். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட் ரிகவர் ஆகுதுன்னா அதோட ரிகவரி லார்ஜ் கேப்பை விட அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுனா 2020 கோவிட் கிராஷ் டேட்டாவை பார்த்தா தெரியும். ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் லார்ஜ் கேப்பை விட ரொம்பவுமே அதிகமா விழுந்திருக்கு. அதே மாதிரி ரிகவரியிலுமே ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் லார்ஜ் கேப்போட ரிகவரியை விட பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. சோ ஷார்ட் டேர்ம்ல அதோட வாலட்டாலிட்டி காரணமா அதிகமான வீழ்ச்சியையும் அதிகமான வளர்ச்சியுமே ஸ்மால் கேப், மிட் கேப் கொடுக்கும். லாங் டேர்ம்ல அந்த பெனிஃபிட் இருக்குமான்றது ரொம்பவே குவெஸ்டினபிள் தான். ஆனா பொதுவா எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸும் மிட் கேப்ஸும் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது தான் ஜென்ரலா எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அதுக்கு காரணம் ரிஸ்கையும் ரிட்டர்ன்ஸையும் அப்படியே ஈக்குவேட் பண்றதுதான். ரிஸ்க் அதிகமா இருந்தா ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் பொருத்தி வைக்கிறது தான். மேபி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கிளியரா புரியும். ஸ்டேபிளா ஸ்டடியா இருக்க லார்ஜ் கேப்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. ஸ்மால் கேப்லயும்
மிட் கேப்லயும் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 100 கம்பெனி இருக்குன்னா அதுல 2 கம்பெனியோ 3 கம்பெனியோ தான் நல்லா வளர்ந்து மேல வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 100ல 30 கம்பெனிக்கு மேல பேங்க்ரப்ட் ஆயிருப்பாங்க, கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு டே டு டே ட்ரேடிங்லயே அதோட லிக்விடிட்டி ரொம்பவே குவெஸ்டியனபிளா இருக்கும். சின்ன சின்ன ஸ்மால் கேப் கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பர் சர்க்கியூட்லயும் லோவர் சர்க்கியூட்லயும் போய் மாட்டிடுவாங்க. நீங்க போயிட்டு ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு டெய்லி அது 20% லோவர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருந்தா உங்களால அது நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வெளியில வந்துடலாம், நினைச்சாலும் உங்களால வெளியில வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல அதிகமான லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. கன்க்ளூசிவா சொல்லணும்னா, அதிகமா ரிசர்ச் பண்ண முடியாது, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னா ஸ்டேபிளான லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் நிப்டி 50 மாதிரியான ஸ்டேபிளான லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா பிளெக்சி கேப் கேட்டகரிக்கு மூவ் ஆயிடலாம். இதுல லார்ஜ் போர்ஷன் ஆஃப் லார்ஜ் கேப்பும் கொஞ்சம் மிட் கேப்பும் கொஞ்சம் ஸ்மால் கேப்பும் கலவையா வச்சு இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட போர்ட்போலியோவும் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டோம் தோணுச்சு, இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா வர வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனே வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.